நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் வந்து ஒவ்வொரு நாளும் மிக நுட்பமாக பல அரிய சங்கதிகளை பெரியவர் வாழ்க்கையில் இருந்து, பெரியவருடைய வார்த்தைகளிலே இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொன்றும் நம்முடைய அறிவு கண்களை திறக்க செய்கிறது, நம்மை சிந்திக்க வைக்கிறது, நமக்குள்ளே பிரமிப்பை ஏற்படுத்துகிறது, நமக்குள்ளே பக்தியை வளர்க்கிறது, நமக்குள்ளே நம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது, நம்மை நேரான சிந்தனை கொண்டவர்களாக மாற்றுகிறது. அதற்கு தானே அவர் அவதாரமே எடுத்தார். அவர் ஒரு மடாதிபதியாக தன்னுடைய மடத்தை எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்தார் அப்படிங்கிறதுக்கு பல அரிய சம்பவங்கள். நேற்று கூட அவருக்கு தங்க கிரீடம் செய்து அணிவிக்க பெற்ற பொழுது அவர் அதை எப்படி ராஜராஜ சோழனுடைய சிலைக்கு திருப்பி விட்டார் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை நான் சொன்னேன். இன்றைக்கு அதே போல் இன்னொரு அனுபவம். ஒரு முறை அதாவது தங்க சிலைக்காக, தங்க கிரீடத்திற்காக வசூல் செய்தார்கள் என்று சொன்னால், இன்னொரு முறை நிதி வசூலித்ததில் கிட்டத்தட்ட ஒரு 66,000 ரூபாய் அதிகமாக கிடைத்து விட்டது, தேங்கிவிட்டது வசூல். ஒரு ஊரில் போய் தங்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து தங்களுடைய காணிக்கை என்று தருவது ரொம்ப வழக்கம். அதை தடுக்க முடியாது. ரெண்டாவது, காணிக்கை வேணும். காணிக்கை இல்லைன்னு சொன்னால் நிர்வாகம் எப்படி நடக்கும்? அதனால் காஞ்சி மடம் அப்படிங்கிறதே வந்து, காஞ்சி மடம் மட்டுமல்ல, அது எந்த மடமாக இருந்தாலும் சரி, பக்தர்களால் நடத்தப்படுகிறது. பக்தர்களில் பணக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய செல்வம் இந்த நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தருகிறார்கள். அதை வைத்து கொண்டு தான் நடக்கிறது. அந்த வகையில் ஒரு 66,000 ரூபாய் ஒரு தடவை கூடி விட்டது. பெரியவர் என்ன பண்ணார்னா, அதை நம்ம மடத்து அக்கௌண்ட்டில் பேங்கில் போடுன்னு சொல்லலை. குருக்ஷேத்திரம் என்று வடக்க வந்து டெல்லிக்கு மேலே ஒரு இடம் இருக்கிறது, குருக்ஷேத்திர யுத்தம் நடந்த இடம். அங்கே வந்து நிறைய நற்பணிகள், அதாவது குருக்ஷேத்திரத்தை நினைவுபடுத்துகின்ற விதத்தில் கிருஷ்ணனுக்கு சிலை, அவன் உபதேசம் செய்த இடத்திலே, அப்புறம் மற்ற இடங்களில் எல்லாம் செய்து அந்த இடத்துல வந்து ஒரு ரெனோவேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருந்தது. இந்த பணம் அதற்கு போகட்டும், அவர்களுக்கு இது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி பணத்தை அனுப்பிச்சுட்டு அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மடம் என்பது அருள் சார்ந்தது. இந்த அருளுக்கு பின்னால் தான் பொருள் இருக்கணுமே தவிர, பொருளுக்கு பின்னால் அருள் இருக்கக்கூடாது. மடத்தினுடைய ஸ்தாபன பலம் எது தெரியுமா? தபஸ், பக்தி, வழிபாடு, பூஜை, அனுகிரகம், இதெல்லாம் தான். ரூபா, நோட்டு, தங்கம், வைரம், வெள்ளி, நிலம், பொலம் கிடையாது. எனக்கு இன்றைக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய் ஆகும்னு சொன்னால் எனக்கு அந்த 10 ரூபாய் இருந்தால் போகும். நாளைக்குன்னு சொல்லி இன்றைக்கே நான் வந்து 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறது, 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பொதுவாகவே இந்த உலகத்து மனிதர்கள் செய்ய தேவையில்லை. ஏன்னா அது அன்றன்றைக்கு தான் வாழ்க்கை. ஆனால் சாமானியப்பட்ட மனிதனுக்கு அது புரியாது. அவன் அச்சம் சார்ந்தவன், சேமிப்புன்னு ஒரு பேர் வச்சு அதை எடுத்து வச்சுக்கிறான். ஆனால் ஞானம் சார்ந்த, அச்சம் இல்லாத, முற்றும் துறந்த ஒரு முனிவனும் அதே பாதையில் போனால் அப்புறம் அவனுக்கும் மற்றவனுக்கும் என்ன வேற்றுமை? அதனால் தேவையில்லை. அப்படின்னா உடனே காஞ்சி மடத்தில் அல்லது பிற மடங்களிலே சேமிப்பே கிடையாதா? நிலபலன்களே இல்லையா? நாளைக்குன்னு சொல்லி அவர்கள் எதையும் எடுத்து வைத்துக் கொள்வதில்லையா? இந்த கேள்விகள். பெரியவர் வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணார். ஆனால் அவரும் சில நேரத்தில் என்ன பண்ணிட்டார், காலம் என்பது நம்மை விட பெரியது, நாம் வந்து நிறைய முயற்சி செய்யலாம், ஆனால் இன்றைக்கு மக்கள் சமூகம் பெருகி கொண்டே போகிறது, அதற்கேற்ப நாம் நம்முடைய முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மடத்துக்கு வந்து நிறைய பேர் பார்க்க வருகிறார்கள். யாரும் பசி இல்லாமல் வெளியேறக்கூடாது. அவர்கள் சாப்பிடுவதற்கு அப்படின்னும் போது 50 பேர் வரும்போது அதற்கு தகுந்த நிதி இருந்தது, 5000 பேர் வரும்போது அதுக்கு தகுந்த நிதி இருந்தால் தானே செய்ய முடியும். அடுத்து எத்தனையோ கோவில்கள் வந்து விளக்கேற்றப்படக்கூட வக்கில்லாமல் கிராமங்களிலே தூர்ந்து போய் கிடக்கிறது. இப்போ அந்த இடத்துக்கெல்லாம் போகணும், பார்க்கணும், அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும், அவர்களை தூண்டிவிட்டு அந்த கோவிலை புதிதாக புனருத்தாரணம் செய்து கட்டி அங்கே வந்து பூஜையெல்லாம் நடப்பதற்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும். அப்போ இந்த செயல்களையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஸ்தாபனம் வேணும். அப்போ அந்த ஸ்தாபனம் இயங்குவதற்கு கொஞ்சம் பணம் தேவையாக தான் இருக்குது. அப்போது அது வந்து ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு, நிதிக்கு உட்பட்டு ரொம்ப கணக்காக, ஒவ்வொரு விஷயம் நயா பைசாவுக்கும் வரவு செலவு கணக்கு ரொம்ப சரியாக இருக்கணும் சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப அழகாக பெரிய புராணத்தில் இருந்து ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். திருவிழிமலைன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, தெரியும்.
அந்த திருவேழி மலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வந்து விடுகிறது. அப்படியே உணவு பஞ்சம், மழையே இல்லை. அந்த மாதிரி நிறைய இயற்கை பலமுறை பூமியில் நடத்தியிருக்கிறது. அப்போது அந்த காலத்தில் வந்து அந்த பஞ்சம் வந்த காலத்திலே நாவுக்கரசர் இருக்கிறார், ஞானசம்பந்தர் இருக்கிறார், நால்வர் பெருமக்களிலே இருவர். இவர்கள் இதைவா இப்படி ஒரு பஞ்சத்தை கொடுத்துட்டே மக்கள் என்ன செய்வார்கள், உயிர்கள் என்ன செய்யும், ஆடு மாடுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பக்தி பெருக்கினாலே உருகி இறைவனை நோக்கி பதிகம் பாடுகிறார்கள். பதிகம் பாடி மக்களை நான் வந்து காப்பாற்றணும், நீதான் எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும், மக்கள் பொருள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், விலைவாசி எல்லாம் ரொம்ப உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடும் பொழுது இறைவன் அவருக்கு வந்து கருணை செய்கிறான். எப்படின்னு சொன்னால், சம்பந்தருக்கு ஒரு காசு, நாவுக்கரசருக்கு ரெண்டு பொற்காசை தருகிறான். பாடி முடித்த உடனே அவர்கள் முன்னால் ஒரு பொற்காசு இருக்கும், அந்த காசை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்து பொருள் வாங்கி அவர்கள் பசியை ஆற்றுவது அப்படிங்கிறது அவர்களுடைய பணியாக இருந்தது. இதை ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லணும், நான் வந்து ரொம்ப சின்ன நிகழ்ச்சியை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இதில் என்ன நாம் சிந்திக்க வேண்டியதுன்னு சொன்னால், நால்வர் பெருமக்களில் சம்பந்தர், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், திருநாவுக்கரசர் எல்லாரும் ஒன்று தானே இறைவனுக்கு. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பொற்காசு, திருநாவுக்கரசருக்கு மட்டும் ரெண்டு காசு. உடனே சம்பந்தருக்கு வந்து கேட்குறார், நான் எனக்கு மட்டும் ஒரு காசு, அவருக்கு ரெண்டு காசு, நான் வந்து ஏன் அதிகம் கொடுக்குறேங்கிறதுக்கு கேட்கல, எனக்கு என்கிட்ட என்ன குறைன்றதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நீ என் பால் வைத்திருப்பது வெறும் பக்தி, ஆனால் அவனோடது உழைப்போடு கூடிய பக்தி. அதாவது நாவுக்கரசன் தொண்டு செய்கிறான், அதனால் உழைப்போடு கூடியவனுக்கு அந்த உழைப்புக்கும் ஒரு காசு கூட கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறார். அதாவது இறைவனை அருள் செய்யும் பொழுது உழைப்பை பொருட்படுத்துகிறான், உழைப்புக்கு ஒரு தனி மதிப்பை தருகிறான் அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணத்தில் காண கிடைக்கிற இந்த சம்பவம் சாட்சி. இதை பெரியவர் எடுத்துக்காட்டி இதை போல நாமளும், அதாவது திருநாவுக்கரசர் எப்படி உழைத்து காசு பெற்று அதை அறக்காரியங்களுக்கு செய்தாரோ அதுபோல் இந்த மடமும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை உதாரணமாக சொல்லுகிறார். எப்பேற்பட்ட அருமையான ஒரு விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.